சென்னை எண்ணூரில் கோரமண்டல் ஆலையை நிரந்தரமாக மூடும் வரை போராட்டம் தொடரும் என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். அம்மோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் தொடர் போராட்டத்தில் கலந்து கொண்டு சீமான் உரையாற்றினார். அப்போது நன்றாக சாப்பிட்டு தெம்பாக போராட வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், மக்கள் வேண்டாம் வேண்டாம் எனும் திட்டங்களை அவர்கள் மீது அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டினார். நாங்க வேணும்னு கேட்டு போராடினது எதையும் நீங்க தந்ததில்லை. வேணாம்னு கேட்டு போராடினதுலாம் வழியை திணிக்கணும். அது சிப்காடு ஆகட்டும், பரந்தூர் விமான நிலையம் ஆகட்டும், இந்த மாதிரி நச்சு ஆலைகள் ஆகட்டும், அந்த நீதிங்கிறது இந்த நச்சு ஆலைகளை மூடுவது தான். அது 800 மக்களுக்கு மட்டும் இல்லை தங்கச்சி. இப்போ அந்த மொத்தமாக 4000 டன் அந்த டேங்க்ல இருக்கு இல்லையா, இந்த மொத்த அமேனியாவும் வெளியாயிடுச்சுன்னா எல்லாரும் சாகுது. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை உயரதிகாரிக்கு DGP பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதற்கு சீமான் கண்டனம் தெரிவித்தார். துப்பாக்கி சூடு நடந்த உடனே 2 மாதத்தில் நான் அதிகாரத்துக்கு வந்து இதுக்கான நீதியை பெற்றுத் தருவேன்னு சொன்னது இன்றைய முதலமைச்சருங்கிறத நீங்க மறுக்க முடியும். இப்ப என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? அந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவை பிறப்பிச்ச அதிகாரிக்கு நீங்க பதவி உயர்வு DGP ஆகிங்க. இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். இவர்கள் பாடை கட்டி மயானத்திற்கு தூக்கி செல்வது யாரோ இறந்த பாட்டியையோ அல்லது தாத்தாவையோ அல்ல, இறந்த பாம்புக்குத்தான் இப்படி ஒரு இறுதி மரியாதை. மனிதர்களை போன்று இறுதி சடங்கு செய்யும் அளவிற்கு அப்படி என்னதான் செய்தது அந்த பாம்பு என்று நமக்கு தோன்றலாம். ஒரத்தநாடு அருகே உள்ள திருநல்லூர் கிராமத்தில் கண்ணன் என்பவரின் விவசாய நிலத்தில் எலிகள் தொல்லைக்கு முடிவு கட்டியது இந்த சாரை பாம்பு. விவசாயத்திற்கு தோல் கொடுத்த அந்த பாம்பு இறந்ததால் மிகுந்த சோகமடைந்த விவசாயி கண்ணன், நெருக்கமான உறவுக்காரர் இறந்துவிட்டால் என்ன செய்வோமோ அதுபோன்று ஊர் மக்களுக்கு தகவல் சொல்லி பாடையில் எடுத்து சென்று இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்தார் கண்ணன். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. தங்களுக்கு வழங்கப்பட்ட வெகுமதியை முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர் தூத்துக்குடி.